ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ஸ்பைஸ். இன்றைக்கி நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மைசூர் பாக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கிட்டேன். அதில் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதை வந்து நல்லா வறுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா வறுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்ல ஒரு வாசனை வரும், அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போயிட்டு ஒரு நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம அதை வறுத்துட்டே இருக்கணும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நான் இன்னும் 1 நிமிஷம் வறுத்துக்கிறேன். இப்போ நம்ம அதை சலிச்சுக்கலாம். அதில் ஏதாச்சும் சின்ன சின்ன இது இருந்துச்சுனாலும் போயிடும். அதனால் நம்ம சலிச்சுட்டு அதை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்போ இன்னொரு சின்ன பேன் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கப்பு எண்ணெய் எடுத்து ஊற்றுறேன். அதுவும் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப்பு நான் நெய் எடுக்கிறேன். இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம உருக்கிடலாம். ஏன் அப்படின்னா எண்ணெயோட வாட தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ணுறோம். இப்போது இன்னொரு பேன் எடுத்து நம்ம கீ போட்டு வச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து மைசூர் பாக் செஞ்சு முடித்ததும் ஊற்றுறதுக்காக. இப்போ அந்த சளிச்சு வச்சுருக்க கடலை மாவில் நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி இப்போ நம்ம இன்னொரு பேனில் 1 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப்பு சுகருக்கு 1/2 கப்பு வாட்டர் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு சீனியை கரைச்சி விட்டுக்கணும். நல்லா சீனி கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டி அதை அப்படியே விட்டுடலாம் 1 கம்பிப்பதம் வர வைக்கி. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 கம்பிப்பதடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். இப்போது அது கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம வந்துட்டு அந்த கலந்து வச்சுருக்கோம்ல கடலை மாவு கீ, அதை வந்து ஊற்றிட்டு ஆனால் கைவிடாமல் கிளகிட்டேமும் இருக்கணும் நம்ம, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். அதனால் நம்ம கைவிடாமல் கிளகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீ கொஞ்சம் நெய்யெல்லாம் வந்து உறிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி உருக்கி வச்சுருக்க நெய் இருக்குல்ல, அதில் இந்த 1 குழிக்கரண்டி 2-3 குழிக்கரண்டி அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து பார்த்து ஊற்றிக்கணும். அந்த கீ வந்து நல்லா உறிஞ்சதுக்கு அப்புறமேட்டி திருப்பியும் நம்ம கீ சேர்த்துக்கணும். இப்படி நம்ம வச்சுருக்கிற 1 கப்பு கீயையும் ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ கீயை வந்து ஊற்றினதுக்கு அப்புறமேட்டி உறிஞ்சிடும். உறிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் கீ ஊற்றணும். இந்த மாதிரி நம்ம ஊற்றி ஊற்றி கிளகிட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், கைவிடாமல் கிளறணும். முக்கியமான ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் என்கிட்ட இருந்த அவ்வளோ கீயும் நான் ஊற்றிட்டேன். இப்போ நெய் வந்து நல்ல அப்சார்ப் ஆகிறதுக்காக நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும் கைவிடாமல். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கீ வந்து அது வந்து இன்னும் இழுத்துக்கல மாவு, அதனால தான் பார்த்திங்கன்னா கீ நெய் எல்லாமே மேலாக்க இருக்குது. இப்போ நம்ம கைவிடாமல் கிளற கிளற அந்த மாவு கீயை ஃபுல்லாக இழுத்துறோம். இந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் இப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம கைவிடாமல் கிளறிட்டே தான் இருக்கணும் கொஞ்ச நேரம். இப்போ சைட்லலாம் பார்த்திங்கன்னா தெரியும், சுத்தமாக ஒட்டவே இல்லை, ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சரியான பதம். நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு பேனில் வந்து நெய் தடவி வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம ஊற்றிடலாம். நம்ம ஃபஸ்ட்டே நெய் பேனில் தடவி வச்சதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கரண்டியை வச்சு ஃபுல்லாக சமம் பண்ணி விட்டுறணும். சூடோடு இருக்கும்போதே நம்ம நல்லா சமம் பண்ணி விட்டால் தான் நம்ம அடுத்தது கட் பண்ணுறப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல அழகான ஷேப்பில் கிடைக்கும். நல்லா சமப்படுத்திட்டு ஒரு 30 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஆனால் ரொம்ப நம்ம ஆற விடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணக்கூடிய கத்தியில் வந்துட்டு நெய் தடவிக்கலாம். இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஓரளவு சூடாக தான் இருக்குது. அந்த டைம்லேயே நான் வந்து கட் பண்ணிடுறேன். ரொம்ப ஆகினதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பீஸ் போட முடியாது. அதனால் கொஞ்சம் சூடாகவே இருக்கும்போது தான் நீங்கள் பீஸ் போட முடியும். அதுக்காக உடனேயும் பீஸ் போட முடியாது. அதனால தான் நம்ம ஒரு 30 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுறோம்.
ஒவ்வொரு தடவை பீஸ் போட்டுட்டும் அந்த கத்தியை தொடச்சிட்டு தான் அடுத்த பீஸ் போடணும். நீங்கள் கண்டினியூஸாக அதே இதை வச்சே திரும்ப திரும்ப பீஸ் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம பீஸ் எல்லாம் ஒழுங்காக வராது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக அது நல்லா ஆகிறத வரைக்கும் விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆகினதுக்கப்புறம் நம்மளோட மைசூர் பாக் சூப்பராக கிடச்சிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.